ஹாய்ல கைஸ், நான் உங்களை இப்போ ஒரு ஃபைடி பேசுகிறேன். நம்ம சேனல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நண்பா, ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் ஒரு தரத்தின் தரமான ஆப்பு. இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்பின் பண்ண தேவை, எதுவுமே பண்ண தேவை. ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணி எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணி அழகாக டெய்லி ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பில் வித்ரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே நீங்கள் ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர் ரிடமாகவும் எடுத்துக்கலாம், பேடிஎம் பேபால்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் எடுத்துக்கலாம். நண்பா, ஒரு சூப்பரான ஆப். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரே லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலுக்கு எதனா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யோசிக்க யோசிக்கிறது நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அங்கே ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான் வந்து நிற்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ஆப். இந்த ஆப்போட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கொடுத்து உங்கள் கூகுள் ஐடி போட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ சைன் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ லோட் ஆப் ஆகிட்டு இருக்கேன், லோட் ஆகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மேலே கேன்சல் கொடுத்து கேன்சல் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். காமல் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்களோட லாங்குவேஜில் ஏதோ கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காமல் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஸோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ ஆப்னா சும்மா இல்லை, 200-300 காயின்லாம் இல்லை, 45,000 காயின்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் முழுக்க முழுக்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 1.5 லட்சம் காயின், 45,000 காயின் சொல்லிட்டு எக்கச்சக்கமான காயின்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏதோ டாஸ்க்லாம் சொல்லும். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டிஸ்கவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து 300-300 அப்படி இந்த பட்ஜெட்டில் ஏற்ற மாதிரி உங்களுக்கு காயின் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே டாப்பில் காட்டுற பாருங்கள் ஆக்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சில சில கேம்ஸ்லாம் காட்டும். அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்து விளாட்றது மட்டும் இல்லாமல் அதில் சொல்கிற லெவல் 50 லெவல் இருக்கும் போக சொல்லுவோம், 3 லெவல் இருக்கும், அவங்க சொல்கிற லெவல் வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காயின் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும் நண்பா. ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு எவ்வளோ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா. பேக் கொடுத்து வெளில வந்தாச்சு. நெக்ஸ்ட் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். சில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வே இருக்குது, பாலிஃபிஷ், பிட்லாம், சிபிஎக்ஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. இங்கே எந்த சர்வே கேட்டுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டு அது கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க நண்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன கேட்டீங்கன்னா, இதோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ணுறதா, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பேஜுக்குள்ளே போகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. சிம்பிள் தான், சிம்பிள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், 1,000 காயின், 300 காயின், 200 காயின் சொல்லிட்டு வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நண்பா. ஸோ அதனால் சூப்பரான ஆப் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா, ஒன்னொரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் போட்டு டாஸ்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது தாஸ் டாஸ்க்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ப்ரோனு கேட்டிங்கன்னா, இதுவும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ ஆப்ஸ் வந்து பாருங்கள், ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஸ்பைன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆப்ஸ் இருப்பாருங்க. ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப் நான் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் அழகாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி காயின் ஏர்ன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நண்பா. பார்த்தீங்கன்னா நம்ம பேக் கொடுத்து வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ கேமர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பச்சை கலரில். பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறது கேட்டால், இது வந்து லக்கி ட்ரா மாதிரி எதனா ஒன்று கிளிக் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வாலெட் கலர், அதை கிளிக் பண்ணி விட்டு பேக் கொடுத்து வெளில வந்துருங்க. ஸோ வெளில வந்தீங்கன்னா எப்போ உங்களை லக் அடிக்குதோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காயின் வந்து ஒரு 10,000, 20,000, 30,000 சொல்லிட்டு ஏறிடும். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா, ஆர்ஓஜே டாஸ்க்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறேன் கேட்டிங்கனா, ஒன்றும் இல்லை, இதுவும் பார்த்தீங்கன்னா சர்வே மாரி தான், ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இது வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கமே இருக்கும். பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்து வெளியில் வந்துக்கலாம் நண்பா. பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்க்ராச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்க்ராச் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ராச் பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 காயின் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா, லாகின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாகின் கேட்ச் எவரிடின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு ஒரு நாளைக்கும் டெய்லி 25 காயின் டெய்லி ஃப்ரீயாகவே தருவான். ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா, ஃபன் டைம் சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் எதுல கேட்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, ஸோ அது மூலமாகவும் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், காயின் செக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, கேமர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு தென் ஆட் வருது, அதை கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இல்லை இவங்க டெய்லி கிவே கொடுப்பாங்க, திடீர்னு எப்போ வேணால் போஸ்ட் போடுவாங்க. அந்த கிவே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரிடம் கோட், அதாவது நம்ம ப்ளே ஸ்டோர் கூகுள் ப்ளே ஸ்டோர் ரிடம் கோட் ஃப்ரீயாகவே ஒரு ஃபோட்டோவில் போஸ்ட் மாரி போடுவாங்க. அது யார் ஃபஸ்ட்டு பார்த்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு லக்கு மாரி. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு கிவே மாரி கொடுப்பாங்க. ஸோ இந்த கிவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ரீசார்ஜ் பண்ணுங்க. பேக் கொடுத்து வெளில வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஆட் ரெஃபரல் கோடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ரெஃபரல் கோடை நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும்.
இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ரெஃபர் கோடை போட்டிங்கன்னா, என்னோட ரெஃபர் கோடை ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற பாருங்க, இந்த ரெஃபர் கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக காயின் கிடைக்கும் நண்பா. ஸோ மறக்காமல் இந்த கோடை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷனுக்குள்ள போயிடலாம். வித்ரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த காயினை கிளிக் பண்ணாலே வித்ரா. காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா பேடிஎம், பேபால், ஃப்ரீ ஃபயர்னு சொல்லி எக்கச்சக்கமான ரிடம் ஆப்ஷன் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2600 காயின் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு அந்த பேடிஎம் கேஷ், அப்புறம் 6599 காயின் இருந்துச்சுன்னா 50 ரூபாய்க்கு பேடிஎம் கேஷ். நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2600 காயின் இருந்துச்சுன்னா 20 ரூபாய்க்கான ரிடம் கோட் தராங்க, ப்ளே ஸ்டோர் ரிடம் கோடு. அப்புறம் 6599 காயின் இருந்துச்சுன்னா 50 ரூபாய்க்கான ப்ளே ஸ்டோர் ரிடம் கோட் தராங்க. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேபால் 7299 காயின் இருந்துச்சுன்னா $1. ஸோ அது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அது தேவையில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டைமண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 6599 டைமண்ட் காயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 55 டைமண்ட், அப்புறம் 10999 காயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 110 டைமண்ட் தராங்க. ஸோ யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஸ்டேட்டாக பண்ணிக்கிறோம் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ளே ஸ்டோர் ரிடம்காகவும் எடுத்துக்கலாம், பேடிஎம்காகவும் எடுத்துக்கலாம், ஸோ உங்கள் இஷ்டம். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா யூசி, அது வந்து பப்ஜி பிளேயர் தான் தேவைப்படும், அது நம்ம தேவையில்ல இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்து வெளியே வந்தாச்சு நண்பா. ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பு. இந்த ஆப்பை யார் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க நண்பா. அதேமாரி மேலும் மேலும் நிறைய என்னென்ன வீடியோ கண்டென்ட் போகலான்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டம், நீங்கள் அதெல்லாம் ப்ரோ நீ மாரி இந்த கண்டென்ட் போடு ப்ரோ நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது கமெண்ட் பாக்ஸ், என்ன கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி வேறு எதனா வீடியோ ட்ரை பண்ண ப்ரோ, நாங்கள் பார்ப்போம் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. காய்ஸ் அதேமாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு எதனா பர்சனலாக ஃப்ரெண்ட்லி எதனா பேசணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். அதேமாரி உங்களுக்கும் எதனா இதுமாரி டைமண்ட் டெனிங் ஆப் இதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களா, ஸோ நீங்களும் இதுமாரி எதனா யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா இதுமாரி டைமண்ட் டெனிங் ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அந்த ஆப்போட பேர் சொல்லிவிட்டு. அதேமாரி பேமெண்ட் எதனா எடுத்திங்கன்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃபும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாரி அந்த ஆப்பில் நானும் போயிட்டு இதுமாரி வீடியோ மேக் பண்ணி போடுவேன் நண்பா, ஏன்னா நம்மளால் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சு. ஸோ யார் யார்கிட்டலாம் காசு இல்லையோ அவங்க ஃப்ரீயாக டாப் அப் பண்ணிப்பாங்களே, ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதேமாரி ஜாலியாக நான் ஃப்ரெண்ட்லியாக பேசணும், பர்சனலாக நான் பேசினா கூட இன்ஸ்டாகிராமில் வந்து தாராளமாக பேசுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நான் சப்ஸ்கிரைபர்களா, ஸோ வித்தின் 24 hours நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன், மெசேஜ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே ரிப்ளை வரவரை சில பேர் கோச்சிக்கிறாங்க ப்ரோ நீங்கள் ரிப்ளையே பண்ண மாட்டீங்க ப்ரோ, வீடியோவில் சொல்கிறீங்க ரிப்ளை பண்ணுறேன்னு ரிப்ளை பண்ண மாட்டீங்க ப்ரோ சில பேர் கேட்குறாங்க. இல்லை நண்பா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதுதான் நான் வீடியோ மேக் பண்ணோம், அடுத்த நாளைக்கான வீடியோ இன்றைக்கே ரெடி பண்ணோம், ஸோ நிறைய ஒர்க் இருக்குது, நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் வரேன். ஸோ வித்தின் 20 தான் அடிக்கடி சொல்கிறேன், வித்தின் 24 hours 24 மணி நேரம் ஒரு நாளுக்குள்ளே நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன். ஸோ ரிப்ளை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கு எல்லாருக்கும். ஸோ யாராக்கிட்ட நான் எதனா பேசினா பேசணும்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் ஃபாலோ முக்கியம். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணினா போதும், நான் கன்ஃபார்மாக நான் ரிப்ளை பண்ணிவிடேன் நண்பா. ஸோ அதேமாரி நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக ஒன்றும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூஸ் கேஸ்க்கு நண்பா இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா அப்புறம் ஒன்றும் நிறைய வீடியோ பாருங்கள், நம்ம சேனல் கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டென்ட்டாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் நண்பா, ஸோ ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு போகல நோட்டிஃபிகேஷன் டான் வந்து நிற்கும். சரி அடுத்து ஒரு புது வீட்டில் சந்திக்கும் மாதிரி விடுறது நான் உங்களுக்கு பெல் போட்டிட்டு தரவா பே சி யூ.